ஹே ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா செரி விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய யூடியூபர்ஸ் அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி அதெல்லாம் விடுங்க. செரி விளாக்ஸ் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கெல்லாம் மோட்டோ ரைடர் அப்படின்னு சொன்னாலே நம்ம டிடிஎஃப் வாசன் அவரை தான் ஞாபகம் வரும். பட் இவர் நார்மலாக எல்லாரும் மாதிரியும் நாங்களும் மோட்டோ விளாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துக்கெல்லாம் விளாக் எடுத்து போடுறவர் கிடையாது. இவர் வந்துட்டு டிஎன் அதாவது தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ண வண்டியை வச்சுட்டு வேர்ல்டு வைடாக சுற்றிட்டு இருக்கிறார். ஸோ 1000+ கண்ட்ரி பேருக்கு அதாவது பைக்கில் அவரை பற்றி நிறைய பேர் பேசணும். இது பேச வேண்டிய ஒரு விஷயம். பட் ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த 6வது பக்கத்தில் குட்டியாக லாஸ்ட்டாக போடுவாங்களே அந்த மாதிரி தான் பேசப்படுது. இவரை பற்றி பெருசாக ஒன்றும் பேசப்படலை. நம்ம டிடிஎஃப் வாசன் அவரை பற்றி உங்களுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அவரை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அண்ட் டிடிஎஃப் வாசனுக்கு இப்போ இருக்கிறது 31 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் இவருக்கு இருக்கிறது 8 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம நார்மலாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் சாதிச்சாலே அது நிறைய நியூஸில் பேசுவாங்க. ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகும், நிறைய வைரல், அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ இவர் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. பட் யாருக்குமே தெரியல, யாரும் பேச மாட்டாங்க அதை பற்றி. ஆக்சுவலி எனக்கே செரி விளாகர்ஸ் அப்படின்னா எனக்கு தெரியாது. மோட்டோ விளாகர் அப்படின்னா நம்ம டிடிஎஃப் அண்ணா அவர் தான் நிறைய பேருக்கு தெரியும். இவர் யாருக்குமே தெரியல ஏன்? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது இன்னும். பட் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ரீசெண்ட் மோட்டார் சைக்கிளில் 100+ கண்ட்ரிஸ் வேர்ல்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏறாத மீடியா சேனல்ஸ் இல்லை கேட்காத மீடியா சேனல்ஸ் இல்லை, ஆனால் வந்து அந்த ஒரு சப்போர்ட்டே கிடைக்கல. ஆனால் எனக்கு நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெல்ப் உங்ககிட்ட நான் கேட்குறேன். இது எனக்கு ரெண்டு ஹெல்ப் தான் சீக்கிரம் எனக்கு உங்ககிட்ட வேணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கோ ஒரு 20 செகண்டுக்கோ வந்து இந்த வேர்ல்டு ரைடை பற்றியோ இல்லைனா வந்து எனக்கு மிஸ் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒன்று போட்டு இந்த ஒரு ஹேஷ்டாக்ஸை யூஸ் பண்ணி எனக்கு டேக் பண்ணி ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ன்றத அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் சுற்றி இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம ஏதாச்சும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணால் நம்மளை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஸோ நம்மளே போயிட்டு நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இவர் செரி விளாகர், அவரே அவரோட ஷார்ட்ஸில் என்னை யாருக்குமே தெரியல, இந்த விளாக்ஸை பற்றி யாருக்குமே தெரியல, அதாவது 100+ கண்ட்ரிக்கு போனவரே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சொல்லி அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த வீடியோ பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த எல்லாரும் தான் செரி விளாக்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் நானும் அவரை பற்றி பேசியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு கைஸ், நம்ம தேவையில்லாத விஷயம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கிட்டு எப்படியோ வைரலாகி அதை நியூஸில் வர வச்சிருவோம். ஸோ அந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆகுது. பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறது இல்லை, யாரும் கண்டுக்கிறதும் இல்லை, அது நியூஸ்லேயும் வர்றது இல்லை. பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இவரை பற்றி இன்டர்வியூ எடுத்தாங்களா, இவரை பற்றி பேசினாங்களா அப்படின்றது தான் எனக்கு தெரியல. பட் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூன்ற பேரில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பிகாஸ் அவங்கலாம் ட்ரெண்டிங்காக இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நம்மளும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் தான் அவரை பற்றி பேசணும். பட்டு இங்கே அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக நானும் பேசிகிட்டு இருக்கேன் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, ஒரு 1000 கண்ட்ரிஸ்க்கு போயிட்டார்னா பெரிய வேர்ல்டு ரெக்கார்டாக, நான் கூட தான் பைக் வச்சுட்டு போவேன், நான் கூட தான் மோட்டர் வளாக, நான் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லி. பட் அது இல்லை பெரிய விஷயம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ரஷ்யாவில் டிரான்ஸ் சைபீரியன் ரோட் அப்படின்ற ஒரு ரோடில், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரவுண்ட் ஒரு 10,000+ கிலோமீட்டர்ஸ் வரும் அந்த ரோடு. ஸோ அந்த ரோடை இவர் கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை யாருமே பண்ணதில்லை அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் 23 days சம்திங் எவ்வளோ டேஸில் அதை கிராஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே இருக்கிற ரஷ்யன் மீடியா இவரை கவர் பண்ணி இவரை பற்றி பேசியிருக்காங்க. 1 Indian guy has been traveled அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி பேசியிருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரை பற்றி தமிழ்நாடே ஒன்றுமே பேசலை, பெருசாக ஒன்றும் பேசலை. நியூஸில் வந்துச்சு பட் பெருசாக ஒன்றும் இல்லாத மாதிரி இந்த குயிக் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரேண்டமாக போயிட்டு இருக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் டக்கு டக்கு டக்குன்னு போயிடுச்சு, பெருசாக ஒன்றுமே பண்ணல. ஸோ பெரிய விஷயம் பண்ணதுனால தான் இவரை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு யூடியூபர் தான். ஸோ என் வீடியோ பெருசாக ஒன்றும் வியூஸ் போகாதுன்னு தெரியும். பட் என் மூலியமாக ஒரு 2 பேர் 3 பேர் அவர் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த ஹாப்பினஸ் எனக்கும் கிடைக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ ப்ளீஸ் கைஸ், என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சின்ன ரெக்வெஸ்ட், அவர் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரை சப்போர்ட் பண்ணுங்கள்.
முடிஞ்சா நீங்களும் அவருக்காக ஒரு சின்ன ஸ்டோரி போடுங்க, ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போடுங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. ஸோ நம்ம தான் இதெல்லாம் ஷேர் பண்ணணும். ஸோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வைப்போம் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்டோரி போடுங்க. அண்ட் என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அழுத்தி அள்ள போடுங்க கைஸ். அண்ட் இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ், கீப் சப்போர்ட்டிங் கைஸ். வி ஆர் சப்போர்ட் செரி விளாக்ஸ். செரி விளாக்ஸ் ஆனால் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ செரி விளாக்ஸ் அண்ணா வாழ்த்துக்கள். எதுக்கு நான் உங்களை பற்றி கண்டிப்பாக ஒரு நாள் இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லோரும் பேசுவாங்க. ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள் தான். நீங்கள் ஜாலியாக உங்கள் ரைட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். 100+ கண்ட்ரிக்கு போனது, ப்ளஸ் 1000+ கண்ட்ரிஸ்க்கா நீங்கள் போங்க. அவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கான்னு தெரியல, பட் என்ஜாய் யுவர் ரைட் அண்ணா. ஸோ அடுத்த ஒரு நல்ல கண்டினியூட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, சீ யூ.